Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். படுபவி பாதகத்தை நல்லா பியடி, நீ எல்லாம் அவனுங்க தான் இப்படி பண்ணி வச்சிருக்கானுங்கன்னா நீ எப்படி வீட்டுக்கு நடுவுல கோடு போட விட்டுட்டியடி? ஓ இஷ்டத்துக்கு ஓடி போனல, உனக்கு இந்த வீட்டுல என்னடி உரிமை இருக்க? வெள்ள பொடி முதல்ல பொடி வெள்ள. இது பாரு, அவனுங்களாவது வாயில பேசினாங்க, நீ இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின கையில கிடைக்கிறத எடுத்து மண்டை பொழந்துருவேன், வீட்டுக்கு முழுசா போய் சேர மாட்டேன். அப்பா 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 பாருங்க, பாவல எவ்வளவு திமிரா பேசுறான் பாத்தீங்களாப்பா. ஏய், ஒன்னால தாண்டி அப்பாக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆச்சு? எப்படி இருந்தே எங்க அப்பா இப்படி ஆயிட்டாரு தெரியுமா? எல்லாம் ஒன்னாலதான். நீங்க எவனோ ஒருத்தனை எடுத்துட்டு ஓடுனல, அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த வீட்டுல பிரச்சனை, ஒன்னால தாண்டி எல்லா பிரச்சனையுமே. திரும்பவும் சொல்றேன், பேசாம போயிடு. என்னடி என்ன, எவ்வளவு கொடுத்த? எவ்வளவு கொடுத்த? எவ்வளவு கொடுத்த சொல்லு, எவ்வளவு கொடுத்த? எவ்வளவு கொடுத்த ஆபரேஷனுக்கு? 5 லட்சமா 6 லட்சமா? நான் தரேன்டி, அத என் கையில காதுல கிடைக்கிறத வித்தாவது நான் உனக்கு கொடுத்துறாத. உனக்கு இந்த வீட்டுல உரிமை கிடையாது, வெளியில போ. ஐயோ அப்பா, இந்த நடிப்பெல்லாம் ஏதாவது டிவி சேனல்ல காட்டிருந்தீனா இந்நேரம் ஒரு நல்ல சீரியல் ஆர்டிஸ்டா வந்திருக்கலாம். கோபத்தை கலப்பாம பேசாம போய் சேர்ந்து சொல்லிட்டேன். ஏன்டி பேச மாட்டேன்? ஏன் பேச மாட்டேன்? இந்த வீட்லயே பெரிய ரூமா புடிச்சு வச்சிட்டல, அந்த திமிர்ல தானே பேசுற? உன்னை பாத்துக்கிறாரு. இந்த பாரு, இந்த வீட்டுல இருக்கிற எல்லா ரூமும் ஃபுல் ஆயிடுச்சு, உனக்கு இங்க தங்குறதுக்கெல்லாம் இடம் கிடையாது. அதனால இந்த அவார்ட் வினிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்றதை விட்டுட்டு உன் புள்ள குட்டிங்கள உன்ன மாதிரி இல்லாம ஒழுங்கா படிக்க வைக்கிற வழி பாரு. புரிஞ்சுதா? வாங்கம்மா உட்காருங்க. என் பேரு சீதா, இவர் என்னோட வீட்டுக்காரர். போன வாரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு, இப்ப நல்லா ஆயிட்டாரு. நல்லதும்மா. இவதான் என்னோட பொண்ணு. நீ விக்க கொண்டு வந்த நகை எல்லாமே டூப்ளிகேட் நகை. சரி, இந்த நகையை நீங்க வேற யாருக்காவது கொடுத்தீங்களா? நான் பெத்த பொண்ணு சார். ஓ, இவங்கதானா அது? உட்காருமா. என்னமா இங்க ஏற்கனவே வந்திருக்கியா? குடும்ப நகையெல்லாம் இருக்கு, வெளியில எடுத்துட்டு வந்தோம். திடீர்னு அப்பாவுக்கு ஒரு செலவு, அதான் வைக்கலான்னு வந்திருக்கோம். நீங்க பெஸ்ட் ரேட் என்னவோ அதை போட்டு கொடுங்க. நான் எவ்வளவு சொல்லியும் இவர் கேட்கவே இல்லைங்க. மகளை கூட்டிட்டு வந்து இந்த நகையை வித்தே ஆகணும்னு சொல்றாரு, அதான் கூட்டிட்டு வந்திருக்கோம். நீங்க சொல்றது எனக்கு புரியுதுமா. வழக்கமா நீங்க நகையை வாங்கும் போது என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையுமே பண்ணுங்க. பணம் ரொம்ப அர்ஜென்டா தேவைப்படுது, அதெல்லாம் பண்ணிதாரன் சார். என்ன பண்ணுவீங்க?
எக்ஸாக்ட் வெயிட் செக் பண்ணுவோம். சாம்பிளுக்கு நாங்க வரிசை பார்ப்போம். சேட்டு, உங்களுக்கு அம்மாவை தெரியும்னு சொன்னீங்க. எங்க அம்மா அப்பா முகத்தை பாருங்க, அவங்கள பார்த்துமா நகையை உரசி பாப்பீங்க? அதுல ஒரு காலகிரம் அரக்கிரம் போச்சுன்னா யாரு கொடுப்பா? அவங்க மேல நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு, அப்புறம் என்ன? அதெல்லாம் நம்பிக்கை இருக்குமா, ஆனா இது தொழில், நாங்க செக் பண்ணிட்டு தாமா கொடுப்போம். எல்லாம் கரெக்டா இருக்குமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, பணம் எடுத்துட்டு வரேன். அப்பா சரிப்பா, இனிமே நீங்க பேசிக்கோங்க, நான் கிளம்புறேன். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டுரும்பா, அதுங்க வர வெயிட் பண்ணுமா. கையோட இருந்து காசை வாங்கிட்டு போயிடும். இல்லப்பா, லேட் ஆயிடுச்சுப்பா, அப்புறம் பிள்ளைங்க வர தேட ஆரம்பிச்சிருவாங்களா? நான் உடனே போனதான் அது சரியா வரும்பா. நீங்க இருந்து பார்த்து வாங்கிட்டு வந்துருங்களே. இருமா, இவ்வளவு பண்ணி கொடுத்துட்ட, இன்னொரு அஞ்சு நிமிஷம் தானே, இங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு கிளம்பலாம். நீ சொல்லம்மா. உட்கார் 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 சொல்றேன் உட்கார். பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க கிளம்பிடுவோம், டைம் வராச்சு. பெரிய அமௌண்ட் மேடம், கடல எவ்வளவு பணம் இல்ல, எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன், ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. என்ன சார் நீங்க இவ்வளவு பெரிய கடையை வச்சிருக்கீங்க, நாளைக்கு பணம் எல்லாம் வச்சிருக்க மாட்டீங்களா? எவ்வளவு நேரம் ஆகுது, வெளியில போனோம். இருமா கொஞ்சம் இருங்கோ, பணம் எல்லாம் கஸ்டமர் கையில கொடுத்துட்டேன். இதோ வந்துட்டாங்களே. யார் அது? நான் சொன்ன சீட்டிங் கேஸ் இவங்க தான் சார். சீட்டிங் கேஸா? என்னம்மா, நீ தான் கவரிங் நகையை கொடுத்து விக்க வந்தாளா? வாமா ஸ்டேஷனுக்கு. இல்ல 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 இல்ல, நான் அந்த மாதிரி ஏதோ பண்ணல. அப்பா அப்பா பாருங்கப்பா, என்னென்ன முதல்ல சொல்றாங்க, பேசுங்கப்பா. அப்பா ஏதாவது சொல்லுங்கப்பா, என்ன நகை என்ன, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா சொல்லுங்கப்பா, அம்மா சொல்லுமா? அப்பா அப்பா சொல்லுங்கப்பா, நான் அப்படி எல்லாம் ஏதோ பண்ணலப்பா. அப்பா அவர் என்ன சும்மா கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காத, பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கியா? நாடகமா? நானா? நான் என்ன நாடகம், என்ன இது, என்ன நகை, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க, என்ன நீ என்னையா நாடகம் போடுற? அப்பா சொல்லுங்கப்பா, அம்மா அப்பா சொல்லுங்கப்பா, எனக்கு கூடி போனா சொல்லுங்கப்பா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.